எல்லா நல்ல உள்ளம் கொண்ட ரசிகமேறு பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என் நலன் பற்றி விசாரித்த நண்பர்களும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதுக்கும் வணக்கம். சிகிச்சை முடிந்தது, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நைட் தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வந்து என்னுடைய ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை செய்த எல்லா நல்ல உள்ளம் கொண்ட ரசிகமேறு பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என் நலன் பற்றி விசாரித்த நண்பர்களும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதுக்கும் வணக்கம். சிகிச்சை முடிந்தது, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நைட் தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வந்து என்னுடைய ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை செய்த எல்லா நல்ல உள்ளம் கொண்ட ரசிகமேறு பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என் நலன் பற்றி விசாரித்த நண்பர்களும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நமது அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்தவனையுமே அன்று அதுக்கு ஏற்கனவே இந்த திரைப்படம் அண்ணாத்த திரைப்படம் வர்றதுக்காக நாங்கள் விரதம் இருக்கிறதுக்காக போன வாரமே காப்பு கட்டியிருந்தோம். அதோடு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை, தலைவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னோடையுமே கூடுதலாக வந்து 108 தேங்காய் முருகனுக்கு உடைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மன் கோயிலில் வந்து வேலுந்த அம்மன் கோயிலில் வந்து இந்த நானும் முருகவேலு வந்து மண்சோறு சாப்பிட்டு தலைவர் நீண்ட ஆயுளுடனே 100 ஆண்டு இருக்கணும்னு சொல்லி அப்படியே இல்லைனாலும் எங்களுடைய உயிரை கூட நாங்கள் கொடுக்கவர்க்காக தயாராக இருக்கோம். அந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோம். எங்கள் உயிரை கூட எடுத்துக்கோ, எங்கள் தலைவர் உயிர் இருந்தால் தான் என்னை கூட இந்த 100 ரசிகை என்ன நல்லா இருப்பாங்க. மதுரை மாவட்டத்தில் வந்து அண்ணன் தம்புராஜ் அவர்கள், குமரவேலன், அழகரனை, பாலநம்சென்னை இவங்களோட ஒத்துழைப்போட நாங்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் படையப்பா படத்துலேருந்து மன்சூர் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வேலு கொண்டு போய் காணிக்க வைக்கிறது, எந்திரன் படத்துக்கு அங்க பிரச்சனை பண்ணோம், இப்படி கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். தலைவர் இன்னும் 100 வருஷம் இருந்து இன்னும் 30 படம் நடித்தாலும் என் வயசே போனாலும் நான் நடத்திக்கிட்டு இருப்போம். என் காலத்துக்கு அப்புறம் என் பையன் பண்ணுவான். அதை அண்ணாத்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும், நான் உலகம் முழுவதும் வெற்றி பெற வேணும்னு சொல்லிட்டு இந்த வேலுந்த அம்மன் கோயில்கிட்ட வந்து வேண்டியிருக்கோம். இந்த வேண்டுதல் எப்பயுமே நிறைவேறிருக்கு, இந்த இதுவும் எங்களுக்கு நிறைவேறும்னு சொல்லி கடவுள் நம்பிக்கையோட தலைவர் நல்லா வருவார்னு வேண்டிக்கிறேன். பேர் கோல்டன் சரவணன், கூட மன்சூர் சாப்பிட்டவர் வந்து முருகவேல்.